ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் நான் வந்து உப்புமா தான் பண்ணேன். அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. எப்போதும் செய்கிற எல்லாரும் செய்கிற உப்புமா தான், அதை என்னத்தை வீடியோ எடுக்கிறதுன்னு எடுக்கலை. உப்புமாவில் கொஞ்சம் மீதி வேறு இருக்குது, அது ஈவினிங் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. இப்போ நான் மத்தியானத்துக்கு சமைக்க போகிறேன். உப்புமாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், இப்போ மத்தியானத்துக்கு சமையல் ரெடி பண்ணணும். அதை என்ன ரெடி பண்ண போகிறேன்னா, முள்ளங்கி வந்து வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது எங்கள் அம்மா ஸ்டைலில் நான் வைக்க போகிறேன். ரசம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ரசத்தை தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன். நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன், அரிசி ஊற வச்சாச்சு. உளுந்து அங்கே இருக்குது. அடுத்தது கேழ்வரகு தோசைக்கு கேழ்வரகு ஊற வச்சுருக்கேன். இது தனியாக ஊற வைப்பேன், அரிசி தனியாக ஊற வைப்பேன். இங்கே பாருங்கள், அரிசி தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையும் அரைச்சிக்கிட்டே தான் சமையலையும் பார்க்கணும். அடுத்தது மீன். இந்த மீன் இன்னைக்கு கூட காலி பண்ணலான்ற ஐடியாவில் மீனில் வந்து ஒரு வடை பண்ணலான்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான பூண்டு வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இன்னும் பச்சை மிளகாய் நறுக்கி வைக்கணும். அடுத்து எங்கள் வீட்டில் பாருங்கள், பழுத்த ஒரு லெமன், மூணு லெமன் காய்ச்சிது. அதில் ரெண்டு வந்து என் டாக்டர் கொடுத்துட்டேன். இது ஒன்றே ஒன்று இன்றைக்கி காலையில் நான் தோட்டத்துக்கு போய் பார்க்கும்போது விழுந்துருந்துச்சு, சரின்னு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் இனிமேல் பூ பூத்து காய்ச்சாதான். சின்ன செடி தாங்க, சின்னதாக தான் இருக்கும், ஹைப்ரிட். அதனால் மூணு காய் காய்ச்சிது. இது நல்லாயிருக்கு பழம். அன்றைக்கி டாக்டர் வீட்டில் ஜூஸ் போட்டு கொடுத்தா நல்லா இருந்துச்சு. சரி, அதை இன்றைக்கி உங்ககிட்ட காமிக்கணும்ட்டு எடுத்து வச்சேன். அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. மீதி எல்லாம் சமையல் ரூமெல்லாம் இப்படி தான் இருக்குது. இன்னும் பாத்திரம் கடக்கு தேய்க்கணும், வேலை நிறைய இருக்குங்க. காலையில் உப்புமாவை சீக்கிரமாக செஞ்சிட்டேன், ஆனால் மீதி வேலைலாம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. பெருக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், சாதம் வைக்கணும், சாதத்துக்கு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நான் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு என்னென்ன எப்பப்போ எப்படி பண்ணுறேன், கூட்டு வந்து பண்ணுறது. முள்ளங்கி வந்து இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட முள்ளங்கி ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதனால் முள்ளங்கிலாம் வெட்டி வச்சுட்டேன், வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன், கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பை தனியாக வேக வச்சுட்டு, முள்ளங்கி தனியாக வேக வச்சுட்டு, அப்புறம் தேங்காயெலாம் போட்டு கூட்டு பண்ணணும். ரசத்துக்கு வந்து இந்த தக்காளியை முதல்ல வேக போட்டுடலாம். தக்காளி, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் அந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. அதனால் முதல்ல வந்து நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு கீழே கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஞாபகம் இல்லாமல் எப்போதுமே நான் சமையல் முடித்தோடனே ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த ஒரு ஹேபிட் இருந்தால் ரொம்ப நல்லது. வெளியில் போகும்போது மட்டும் இல்லை, சமையல் முடித்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் தக்காளியும் முதல்ல வேக வச்சுக்கணும். இப்போ கடாயை எடுத்துகிட்டு வேக வைக்கும்போது உங்ககிட்ட எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்றதை சொல்கிறேன். பாருங்கள், தக்காளி எங்களுக்கு தேவையான தக்காளி, உங்களுக்கு நிறைய பேர் இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது தக்காளி தான் மெயின், நல்லாயிருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இதை முதல்ல வேக வச்சுக்கணும். தண்ணியில் நல்லா சுண்டை வேக வச்சுட்டு, அப்புறம் அதில் இருக்க தொலியெல்லாம் எடுத்துட்டு, அப்புறம் மேஷ் பண்ணி புளி கரைச்சி ஊற்றி ரசம் பண்ணணும். இதுக்கு மிளகு போடக்கூடாது, வெறும் பூண்டும் சீரகம் மட்டும்தான் தாளிக்கும் போது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. ரெண்டு நாள் கூட நீங்கள் வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டே போகாது. அந்த ரசம் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ வேக வச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு, நல்லா ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சு இடையில, அதனால் நான் மிக்சியில் போட்டுலாம் அரைக்கலை, கை வச்சு நல்லா பிசைஞ்சு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் புளித்தண்ணியும் ஊற்றிருக்கேன், இன்னும் நான் உப்பெல்லாம் போடலை. அப்புறம் மீன் வந்து வடை செய்கிறதுக்காக வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம போட்டே வச்சுருக்கோம், உங்கள் வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ நான் உப்பெல்லாம் எதுவும் போடலை, கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே வந்து கடலைப்பருப்பு இருக்குது. கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு போட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கிக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டதுனால சரி கூடயே வச்சுருவோம், எதுக்கு கடலை மாவு போட வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் வச்சுருக்கேன். கடலை மாவு போட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் இது போட்டால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது போட்டால் வேறு மாதிரி இருக்கும், ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இப்போ இதை அரைக்கணும். இப்போ தான் கரண்ட் வந்திருக்கு. இப்போ முள்ளங்கி வந்து வேக வைக்கணும். அடுத்தது இங்கே வந்து கடலைப்பருப்பு வேக வச்சுட்டேன். முள்ளங்கிக்கு தனித்தனியாக தான் வேக வைப்பேன். ஒன்றா வேக வச்சா என்ன ஆகுதுன்னா, முள்ளங்கி வந்துடுது, சில நேரத்தில் கடலைப்பருப்பு வேகிறது இல்லை, இல்லைன்னா கடலைப்பருப்பு வந்துடுது, முள்ளங்கி வேக மாட்டேங்குது. அதனால் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி முள்ளங்கி, அதனால தான் அது அப்படி ஆகுது நான் நினைக்கிறேன். சரி, இம்மா இதை வேக வச்சுட்டேன். இதை வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க. இதில் உள்ள தண்ணியை கூட இந்த ரசத்துக்கு நம்ம கலந்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து அடுத்தது கடலைப்பருப்பு அரைக்க போகிறேன். மீனுக்கு, மீன் வடைக்கு வந்து கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருப்போறேன். ஏன்னா எப்போ கரண்ட்டு போகும்னு தெரில. அதை அரைச்சி வச்சுட்டு அப்புறம் மீனெல்லாம் வந்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா அது மீனில் போய் வடையா அப்படின்னு. மீனில் ஆல்ரெடி நான் கட்லட் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்களேன். இது நான் போடுறது ஃபஸ்ட் டைம் வடை. இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும், சாள மீனில் கூட பண்ணலாம், முள் இல்லாமல் இருக்கும், சின்ன முள்ளை தான் இருக்கும், அது கூட பண்ணலாம். எந்த மீன்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் வந்து இந்த மீனை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கடலைப்பருப்பு போட்டு வடை பண்ணுறதை உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். அந்த வேலையோட இதையும் சேர்த்து இந்த உளுந்தையும் அரைச்சிட்டேன். இதை தோண்டணும். அதுக்கடையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மீனை வேக வச்சிட்டேன்.
வேக வச்சு முள்ளெல்லாம் எடுத்துட்டு பாருங்க. எல்லா முள்ளி நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் இதில், இது நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும். இப்போ மீனை நம்ம வந்து குறிச்சி வச்சாச்சு. இங்கே கடலப்பருப்பு நான் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அந்த கடலப்பருப்பு ஒன்றும் பாதிமா நம்ம வடைக்கரைப்போம்ல அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன், வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அப்படி பிசைஞ்சிட்டு நம்ம அந்த மீன் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் இப்படி ஊற்றிக்கோங்க நல்லா. இதில் முள் இருக்காது, நடு ஒரே முள் தான் இருக்கும். இப்போ இதை நம்ம அதில் போடப்படும். இதில் வந்து நான் வந்து பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வடையாக தட்டி போட்டு எடுக்க போகிறோம். இதில் வந்து முள்ளங்கி வேக வச்சுருக்கேன். இப்போ முதல்ல வடையை போட்டு எடுத்துட போகிறேன். எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் ரசத்தையும் தாளிச்சிட்டு காயையும் பொரியல் பண்ண போகிறேன். எப்படி கொடுத்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது, உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வடை போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். முள்ளங்கி கடலைப்பருப்பு போட்டு இது கூட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு, ஏன்னா கரண்ட் வேறு இல்லை அதனால் தேங்காய் மட்டும் திருவி போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள் மீன், மீன் வடை போட்டிருக்கேன் பாருங்கள், செமையாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு வடை, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இதான் மீன் வடை. அடுத்தது நான் எங்கள் அம்மா வைப்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா ரசம், அந்த ரசம் தான் இது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன் டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன், சின்ன வெங்காயம் போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் அந்த ரசம். அப்புறம் சாதம் ரெடி ஆயிடுச்சு, மணியமும் ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து வடை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, இனிமேல் நான் தான் சாப்பிடணும். அவ்வளோதான், முடிச்சிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சு பார்த்துட்டேன். இனிமேல் மீதி பாத்திரம் தைக்கணும், வீடு க்ளீன் பண்ணணும், மாவு பாருங்கள் அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா, இட்லிக்கு மாவும் அரைச்சி தோண்டி எடுத்தாச்சு. இந்த வேலையை பார்த்துட்டு அதையும் முடிச்சிட்டேன். அடுத்தது பாருங்களேன், இங்கே வந்து கேழ்வரகு மாவுக்கு இதை அரைச்சி வச்சுருக்கேன். இனிமேல் தான் தோண்டணும், தோண்டிட்டேன்னா கிரைண்டர் கழுவிட்டு இந்த இடத்தெல்லாம் நீட் பண்ணணும். வேலை இன்னும் நிறைய இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் செய்ய போகிறேன், ரொம்ப முடியல. சரி அடுத்த வேலை என்னென்ன செய்கிறேன்றத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. கிரைண்டர்லாம் கழுவி இங்கே எடுத்து வச்சுட்டேன், கிரைண்டர் கழுவி வச்சுட்டேன். மீதி பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டேங்க. பாத்திரம் இப்போ நான் தேக்க போகிறதில்ல, மேடையெல்லாம் மட்டும் நீட் பண்ணிட்டேன், நல்லா தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இனிமேல் நைட்டு நம்ம ஏதாவது டிஃபன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தெரிக்கும், அதனால் அதை கழுவி விட்டுருவேன். அதனால் இப்போ தொடச்சி மட்டும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டேன். இது வந்து ஆரோவில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேங்க எல்லாம், ஏன்னா அப்பப்போ கரண்ட் போயிருந்து அதனால் பிடிச்சி வச்சிடலாம், நல்லாயிருக்குன்ட்டு ஆரோவில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். அப்புறம் காலையில் பாருங்கள் உப்புமா மீதி இருக்குது, அதை வந்து ஹஸ்பண்டு சாயங்காலம் சாப்பிடுவாங்க. இது வந்து கேழ்வரகு மாவு தோசைக்கு அரைச்சி உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். அப்புறம் நான் வச்ச ரசத்தில் இவ்வளோ தான் இருக்குது மீதி. அப்புறம் கூட்டு பாருங்கள் இவ்வளோ தான் மீதி, சாதமும் இவ்வளோ தான் மீதி, அப்புறம் வடை பாருங்கள் இவ்வளோ தான் மீதி, அப்புறம் வந்து இட்லி, இட்லி வரைச்சி அது வந்து உப்பு போடாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் பாதி வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்க வச்சுருவேன். இந்த வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் எப்போதுமே சாதம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், வடை வச்சு சாப்பிட மாட்டேன்னு. நான் மீன் வடைனால இன்றைக்கி ரொம்ப நல்லா சாப்பிட்டேன். இது வந்து நீங்கள் கடலை மாவு போட்டு செய்கிறதுக்கும் கடலை பருப்பு போட்டு செய்கிறதுக்கும் நான் ஆல்ரெடி கேழ்வரகு சொன்ன மாதிரியே தான், நீங்கள் கடலை பருப்பு ஊற வச்சு அரைச்சி மீனை வந்து வேக வச்சு அதில் கூட கடந்து சுடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் சாப்பிடாத மீன் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடும். அதனால் இதை மீதி வந்து டீக்கு டீ நாக்கு சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்து செய்யலாம்னு நினச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ் செய்யும்போது அது என்ன செய்கிறன்றத சொல்கிறேன். இன்னும் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு கவுத்தும் போதும் இது என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். நான் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். என்ன ஸ்நாக்ஸ்னால் காரசேவு. காரசேவு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கடலை மாவு இந்த கப்பு, நீ எந்த கப்பு வேணால் எடுத்துக்கலாங்க. அந்த கப்புக்கு அவ்வளோதான் இருக்குது இன்றைக்கி கடலை மாவு, ரொம்ப அரைச்சா தான். ஒன்று நான் தலை தட்டலை அப்படியே போடுறேன், அதனால் இதுக்கு வந்து 2.5 கப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரைச்சி தான் இந்த டப்பாவில் வைக்கணும் இவ்வளோ இருக்குது மாவு. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரிசி மாவு போடணும். அரிசி மாவு எவ்வளோ போடலாம்னா இது இந்த இது வந்து கால் அளவுக்கு மாதிரி கால் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த மெஷரிங் கப்புக்கு சின்னது இது. இப்போ இதுக்கு ஒன்று போட்டுக்கலாம், இப்போ போடலாம் ஓகேவா. அதாவது ஒரு கப்பு போட்டிங்கன்னா
கால் கப்பு வந்து இது போடணும், இது அரிசி மாவு போடணும், அந்த கணக்கில் நான் போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து பெப்பர் தான் போடணும். நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க பெப்பரு, அது சும்மா நான் கையளவு தான் போடுவேன், போட்டிருக்கேன். இது வந்து காரப்பொடிலாம் கிடையாது, வெறும் பெப்பரில் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், அடுத்தது கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் போல் உப்பு, ரொம்ப உப்பு போட வேண்டாம். நான் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன், அதனால் நான் என்னோடய விருப்பத்துக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, இவ்வளோதான் இவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி, ஆல்ரெடி நான் வந்து இங்கே வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். அடுத்தது இந்த கரண்டி, இது வந்து நான் காரசேவ் போடுறதுக்குன்னே வாங்கினேன், சரவணாவில் வாங்கினேன். இதை விட பெருசெலாம் இருந்தது, எனக்கு இந்த சைஸ் போதும்னு இந்த சைஸில் வாங்கினேன். இதில் வச்சுட்டு நம்ம இப்படி இப்படி தேய்க்க போகிறோம். நான் வந்து தேய்க்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கேன், பெசைற மாவு பக்குவமும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எந்த பதத்துக்குன்னா அது வேங்க இப்படி இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்தால் உங்களுக்கு தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் லூஸாக வச்சுக்கணும். இப்போ நான் வந்து எப்படி தேய்க்கிறேன்றதை பாருங்கள். எண்ணெய் நல்லா ஹையில் வச்சுக்கணும், நல்லா சூடாக வேறு இருக்குது. ஸோ நான் இவ்வளோண்டு மாவு தான் எடுக்கிறேன், நிறையா வேண்டாம். வச்சுட்டு எவ்வளவு பாருங்கள், ஆவி பிடிக்கும், கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போடணும். இது வந்து நல்லா நிறையா இருக்கும், நம்ம கொஞ்சம் ஒரு கால் கிலோ போட்டு வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நிறைய இருக்கும். சில பேர் இதில் வந்து பிசையும் போது கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிப்பாங்க, நான் இதெல்லாம் எதுவுமே ஊற்ற மாட்டேன், ஊற்றாமே இது சூப்பராக இருக்கும். இப்போ எடுக்கும்போது நான் உங்ககிட்ட அது எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ மொத்தத்தையும் போட்டுட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன், எவ்வளோ கணிசம் வந்துருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. எல்லாமாவையும் போட்டுட்டேன், மாவு காலியாகிடுச்சு, போட்டு எடுத்துட்டேன். சப்போஸ் இந்த கரண்டி இல்லை, நான் எப்படி காரசேவை செய்கிறதுனா, இந்த மாதிரி முறுக்கு இருக்குது பார்த்திங்க, முறுக்கச்சி மூணு குழல் இருக்குது பார்த்திங்களா, இதில் செஞ்சுட்டு கூட நீங்கள் உடச்சி விடலாம். ஆனால் இந்த டேஸ்ட் அதில் வராது, அது முறுக்கு முறுக்கு உடச்சி விட்ட மாதிரி தான் இருக்கும். பட்டு காரசேவுனா இது தான், இப்படி தான் இருக்கும் காரசேவு. அப்படி போடணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் பாருங்கள், நம்ம போட்டது பாருங்கள், இந்த கப்புக்கு 2.5 கப் போட்டோம், அந்த சின்ன கப்புக்கு 1 கப்பு வந்து அரிசி மாவு போட்டோம், ஆனால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன், நல்லா காணுங்க. நல்லா ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும், ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சாஃப்டாலாம் ஆகவே ஆகாது, நல்ல முறுமுறுன்னு இருக்கும். நீங்கள் ஆனால் ஏர் கண்டெயின்டான டப்பாவில் போட்டு வைக்கணும், சும்மா லைட்டாக போடுற மாதிரி இதிலலாம் போடக்கூடாது. நல்லா கிளாஸ் பாட்டில் இருந்தால் போட்டு வைக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருந்ததுன்னா நல்லா மூடி வச்சு ஒரு கவர் போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா 10-15 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், ஆனால் அது வரைக்கும் இருக்காது ஸ்நாக்ஸ் எல்லாம். நம்ம சொல்கிறோம் 10 நாளைக்கு இருக்கும்னு, பிள்ளைங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சீக்கிரம் காலியாயிடும். நான் இந்த மாதிரி தான், எந்த பொருளுமே நான் வெளியில் வாங்க மாட்டேங்க, யார் வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டில் எங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னா கூட இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டு தான் பண்ணிப்பேன், வெளியில் வாங்கவே மாட்டேன். பயங்கர புழுக்கமாக இருக்குது, மூஞ்சி ஃபுல்லாக சுட்டியாக இருக்குது. இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அதான் எடுத்தாச்சு, முடிச்சிட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சமைச்சு முடிச்சிட்டேன் பாருங்கள், எப்படி இருக்கு, நல்லா சவுண்டு வருது பார்த்தீங்களா. இது ஒரு டப்பாவில் நான் ஆறுன பருவு போட்டு வச்சுக்கிடுவேன். முடிஞ்சால் இந்த டாக்டர் வீட்டுக்கு போகும்போது கொண்டு போனாலும் கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சுன்னா காலி வேறு தான் செய்யணும், இல்லைனா டாக்டர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். இது வரைக்கும் நான் காலையில் 2 டிஷ்ஷு வந்து உங்களுக்கு புதுசாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து மீனில் வடை பண்ணியிருக்கேன், இது வந்து காரசேவ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம ரசம் வைக்கிறது தான், ரசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன், மற்றபடி கூட்டு எல்லோரும் பண்ணுறது தான். அந்த வடையும் இந்த பக்கோடாவும் சாரி இந்த காரசேவும் நீங்கள் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.